முதலமைச்சர் வந்து இந்த தெலுங்கு படம் தொடர்பாக வந்து அதுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து போராட்டங்கள் இல்லை அதுக்கு தடுத்து நிறுத்துமா? ஏற்கனவே நீங்கள் குரல் கொடுத்துருந்தீங்க இந்த வாரிசு தொடர்பாக. இல்லை அது என்ன சொல்கிறாங்க இப்போ அப்படின்னா, அவங்க அப்படி தீர்மானம் போட்டிருக்காங்க. எனக்கு தான் சொன்னாங்க, நீங்கள் அவ இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு எல்லோரும் என்கிட்ட வேண்டிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என் தம்பி விஜய் அவர்கள் படம் வந்து உரிய நேரத்தில் வரும், அதுக்கு வந்து அவங்க தடுக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு உறுதி தந்திருக்காங்க. இல்லைன்னா போராடுவேன், வேற என்ன செய்ய முடியும் போராடுவேன். ஆனால் அவங்க வந்து நம்ம அப்படி சொல்லலை, ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, அது செயலாக்கம் பெறலை, பெறாது, அதனால் உறுதியாக அவங்க விஜய் படம் வந்து வரும், உரிய நேரத்தில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து வாரிசு திரைப்படம் தொடர்பாக வந்து பின்னாடி வந்து ரெட் ஜெயிண்ட் தான் தடுக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர் வந்து கடந்த வரை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் உதயநிதி வந்து அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் குறைச்சி மதிப்பிடாதீங்க, அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். ஆனால் காசி தமிழ் சங்கம் அதில் வந்து தமிழக அமைச்சரையோ முதல்வரையோ அனுமதிக்கலை, ஒன்றிய அரசு நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி, இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது தமிழ்நாட்டை இதில் தானே புறக்கணிக்கிறாங்க, எல்லாத்துலேயுமே தான் புறக்கணிக்கிறாங்க. சரி, எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஐயா இளையராஜா போய் பங்கேற்றுருக்கிறாங்கல்ல, அதில் பெருமை தானே நமக்கு. ஒரு ஒன்றிய அரசு நடத்துகிற நிகழ்ச்சியில் தமிழக மாநில அமைச்சரவையிலேயோ இல்லை முதல்வரையோ அழைக்கலை, அது தனிப்பட்ட ஒரு நபரை அழைப்பது அந்த அரசியலுக்காக இல்லை விளம்பரத்துக்காக? நீங்கள் தான் சொல்லுங்கள். அழைக்கல, இப்போ என்ன செய்யலான்னு சொல்லுது. அதுதான் ஒரு சந்தேகம்னே, இசை ஞானி தமிழரின் அடையாளம் தான் இந்துத்துவின் தயாரிப்பாக இருக்காரு. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் தமிழர்களின் பெருமை மிக்க ஒரு இசை அடையாளம் தான், அதில் யாரும் மறுக்க முடியாது. அவருக்கு அது விருப்பமாக இருக்குது, அவருக்கு அவர் விருப்பமாக இருக்குது. இப்போ எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், அவருக்கு பிடிச்சதை அவர் செய்கிறாரு. அதனாலே எங்கள் அப்பா அப்பா இல்லைன்னு ஆயிரமா சொல்லு, இதுக்கு சொல்லு, அது எப்படி சொல்ல முடியும்? அவரே மறுத்தாலும் அவர் தமிழின் பேரினத்தினுடைய பெருமை மிகு இசை அடையாளம் தான், அதில் எந்த மாற்று கருத்துன்னு கிடையாது. அவரும் சரி, ஏஆர் ரகுமான் என்னுடைய அன்பு சகோதரன் ஏஆர் ரகுமானும் சரி, இப்போ இருக்கிற இளவல்களில் என்னுடைய தம்பி யுவன் சங்கர், தம்பி ஜி வி பிரகாஷ் எல்லாம் நமக்கு பெருமைக்குரிய அடையாளங்கள் தான். சார், திருவத்தூரில் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டீங்க, நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தை வந்து திறக்கலன்னு சொல்லிட்டு பெரும் விபத்துகள் நடக்குது, பொதுமக்கள் சார்பாக போராட்டம் நடத்திருக்காங்க, முடிக்கப்பட்ட பாலத்தை திறக்காமல் இருக்கிறாங்க, சாலைகள் குண்டும் குழியுமா இருக்குது. சாலை திருவெற்றியூரில் மட்டும் இல்லை தம்பி, எல்லா இடத்துலையும் குண்டும் குழி. அது சாலை இல்லைன்னா அதை சொல்லியிருக்கேன், சவக்குழி அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் ஐயா ஒரு பாட்டு படிப்பாங்க, அது படிக்காதவன் நினைக்கிறேன், செல்லும் இடமெல்லாம் பள்ளம் வரலாம், படிக்காதவன் தானே. அது மாதிரி இப்போ செல்லும் இடமெல்லாம் பள்ளம் வரலாம், நானும் சரி நீங்களும் சரி பார்த்து போங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சார், இப்போ கடந்த காலங்களை காட்டிலும் சென்னையில் வந்து தண்ணி தேங்குற இடம் வந்து இப்போ கம்மியாக இருக்குது, மண்ணீர் வடிகால் வந்து ஒர்க் ஆகிருக்கு, நிறைய இடத்துல தண்ணி தேங்கல் கம்மியாக இருக்குது, அதை பற்றி நீங்கள் கம்மியாக தானே இருக்குது. அதாவது இப்போ எல்லாருக்குமே என்னென்னா, இது வந்து அவசர அவசரமாக செய்கிறாங்க, வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஆக போகுது, முன்கூட்டியே இந்த பருவகால தொடக்கத்துக்கு முன்பே இதை தொடங்கி முடிச்சிருக்கணும். இப்போ செய்கிறீங்களா, இப்போ செய்கிறீங்களா, 50 ஆண்டு யார் ஆண்டது? இப்போ தான் மலையேற்ற மழைநீர் வடிந்து கூட காவா தோன்றுறீங்க, அது ஒரு 10 நாளைக்குள்ள தோண்டி போடுறீங்க, அது என்ன தரத்தில் இருக்குது, என்ன இளவில் இருக்குன்னு ஒன்றும் தெரியாது. அது அடுத்த 2 வருஷம் கழிச்சு, அது 1 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு தெரியாது. அது சில இடங்களில் அதை நிறைவு பண்ணியிருக்காங்க, சில இடங்கள் அப்படி தோண்டி போட்டு போயிட்டாங்க. ஆனால் போன வருஷம் பொங்கல் பரிசு வந்து விமர்சனத்துக்குள்ளானது, இந்த வருஷம் வேட்டி சேல கலகலாக தரப்படும்னு அறிவிக்க வந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அந்த எங்கள் என் தம்பி சேரம் படத்தில் வரும்ல, பண்ண சேலை சிங்கிச்சான் சிங்கிச்சான் ஒரு பாட்டு, அந்த மாதிரி கட்டிக்கிட்டு சிங்கிச்சான் மீனா பாடுவோம், அந்த மாதிரி ஆட வேண்டியதுதான். தமிழக ஆசிரியர்களுக்கு அகவிலக்குப்படி இந்த முறையை தான் நான் வந்து வெறுக்கிறேன். இந்த சேலை இப்போ பாருங்க, மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டம் மானத்தை மறைச்சு கட்டிக்கிற ஒரு வேட்டி சேலை கூட வாங்க முடியல, ஆனால் உழைக்கிறானா இல்லையானுங்க? உழைக்கிறான், காலம் பூரா உழைக்கிறான். அவனுக்கு ஒரு பண்டிகை வருது, தேசிய பண்டிகை பொங்கல், அதுக்கு ஒரு வேட்டி சேலை வாங்கிக்க முடியல. இது எத்தனை நூற்றாண்டுக்கு தொடரப்போகுது? இலவச அரிசிங்கிறீங்க, ஒரு முளை கரும்புங்கிறீங்க, ஒரு கிலோ சர்க்கரைங்கிறீங்க, அது போன தடவை சர்க்கரை எப்படி கொடுத்தீங்க பார்த்தீங்கல்ல, அப்படியே வலிச்சு நக்கிட்டு போக வேண்டியதாங்க. சரி, உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றல மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு, எல்லாத்துக்கும் மத்திய அரசு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பால் மத்திய அரசு கொண்டு வரல, மாநில அரசு தான் கொண்டு வந்திருக்கு. பால் விலை ஏற்றதுக்கு காரணம் நம்மகிட்ட மாடு இல்லை, நமக்கு ஆந்திராவிலேருந்து வருது பால், அவன் தனியார் முதலாளி, அந்த முதலாளி விலை ஏற்றும் போது இவங்க விலை ஏற்ற வேண்டியது வந்துடுது. அதே மாதிரி தான் கறி, ஆட்டுக்கறி நமக்கு எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ஆந்திராவிலேருந்து தொடர் வண்டியில் வந்து இங்கே கறி தொட்டியில் இறங்குது,
அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவங்க ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் அசிங்கம் அவமானம் அது ரொம்ப கேவலம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆதியில் நம்ம செஞ்சது அதானே, முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம், கீழே இறங்கி முல்லை நிலத்தில் ஆடு மாடு தான் மேய்ச்சோம், அங்கே தான் ஒன்று ரெண்டு கண்டுபிடிச்சோம், அப்புறம் வந்து கீழே அதுக்கு கீழே வந்து விவசாயம் பண்ணோம். இதுதான் நம்ம செஞ்சது. இப்போ நம்ம அதில் ஏதோ அமெரிக்கா பில்கேட்ஸு 2.5 லட்சம் ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணிட்டுருக்கான் சாப்ட்வேர். அவனுக்கு தெரியுது சாஃப்ட்வேர்னாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு. இவங்களுக்கு சொல்லுங்க, ஐயோ அவர் என்னத்தையோ சொல்கிறாருங்கன்ட்டு. அது அது அதனால தான் இந்த பால் விலை ஏற்றத்தை தடுக்க முடியல. பால் நம்மகிட்ட இல்லை, பால் போல் ஒன்று தான் நம்மகிட்ட இருக்குது, உண்மையிலே பால் கிடையாது அது. அதை நான் உங்கள் அன்னைக்கு கூட சொன்னேன், மில்க் ஃப்ளேவர் மாதிரி அது, அதாவது போத்தல் அடைச்சி மாங்காய் ஃப்ளேவர்னு விற்பான் அது. அது அது பார்த்திங்களா, எப்பவும் மாங்காய் எப்பவும் மாம்பழச்சாறு குடிக்கலாம்னு சொல்லி வச்சுருப்பான் அதை. அந்த கதை தான் இந்த பால், அது ஒன்றும் மட முடியாது. தமிழக ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசு சார்பாக அகவிலைப்படி 4% உயர்த்தாங்க, அது வந்து தமிழக அரசு இன்னும் நடைமுறை கொண்டு வரல சொல்லிட்டு அவங்கெல்லாம் நேற்று கூட செயலகத்தில் போய் கோரிக்கை வச்சுருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? நேரம் காலை 11 மணி. நமது தாய் திருநாட்டிற்கு இந்த உலகம் பட்டுள்ள கடல் அளவற்றது, அமைதி விரும்பும் சாதுவான இந்துவிற்கு கடன் பட்ட அளவிற்கு உலகம் வேறு எந்த இனத்திற்கும் கடன் பட்டதில்லை. அதான் அது செயல்படுத்த முடியல. காரணம் அவங்க நிதியை தான் சொல்லுவாங்க, நிதி நெருக்கடி நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஏன் எல்லாரையும் ஒப்பந்த கூலியாக எடுக்கிறோம், அது சாலை பணியாளராக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் பேராசிரியராக இருந்தாலும் எல்லாருமே ஒப்பந்தம் தான். மருத்துவர்களுமே அப்படி தான் எடுக்கிறாங்க. ஏன் நிரந்தரமாக்க முடியலன்னா, அவன் ஓய்வு இருக்கும்போது அவன் ஓய்வூதியம் கொடுக்கணும், ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. 58 வயசு இப்போ 60 வயசு வரைக்கும் நீட்டிக்க காரணம் என்ன, 58 வயசில் ஓய்வு பெற்றாங்க எல்லாரும். இப்போ 59 ஆக்குனீங்க, இப்போ கூட 1 வருஷம் நீட்டிக்கிறீங்க. படிச்சுட்டு அவன் வேலை இல்லாமல் எத்தனை லட்சம் இளைஞருங்க? ஏன் இவங்க 58 வயசில் ஓய்வுக்கு அனுப்பிட்டா, இப்போ நிதி ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. இப்போ வந்து அகவிலைப்படி என்பது இல்லைப்பா, நான் சொல்கிறது அது காரணம் நிதி இல்லை, அதை தான் இவங்க சொல்கிறாங்க. 6.5 லட்சம் கோடி கடன் இருக்குது, எல்லா புள்ளி விவரம் நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வந்து 6.5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறாரு. அதை எனக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், எந்தெந்த துறையில் எவ்வளவு இது எப்படி கடனாச்சுங்கிற விளக்கம் எனக்கு வேணும்ல. ஒரு பாமரனா நான் என்ன தெரிஞ்சுக்க நினைப்பேன், மின்துறையில் ஏன் இவ்வளோ விளப்புறது? அப்போ மின்கட்டணத்தை இவ்வளோ உயர்த்துறீங்க, அப்போ தடையற்ற மின்சாரமும் தர முடியல, அப்போ எப்படி இவ்வளவு விலை வந்துச்சு? பேருந்து கட்டணங்கிறீங்க, அதில் இலவசமாக இழக்கிறோன்றீங்க, அது கேட்கவே இல்லையே மக்கள். ஏன் எங்களை கடனாளி ஆக்குற, அதில் என்ன அதில் என்ன சாதனை இருக்குது? பேருந்தாவே இல்லையது, ஒழுகுதே பேருந்துக்குள்ளே கொடையை பிடிச்சிட்டு போகிறாங்களா இல்லையா நம்ம நம்ம உறவுகள் எல்லாம்? அப்போ அந்த நிலைமையில் தான் இருக்குது. அப்போ இவ்வளவு கடன் இருந்தும் நிதி நெருக்கடி இருக்குதுங்கிறனால தான் தகவலைப்படி இவங்களால் தர முடியல. இல்லை மத்திய அரசு எடுத்துகிட்டு போச்சுல அறிவிக்கிறதுல இப்போ இது ஜிஎஸ்டி, அதுலேருந்து அவங்களே கூட கொடுக்கலாம், அது அவங்களும் கொடுக்குறது இல்லை. சார், சென்னை மேயர் வந்து தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை தெளிவாக கொடுக்க மாட்டாங்க, கொசு வழங்கும் விழா அப்படின்னு சொல்கிற ஒரு தவறாமையே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. சின்ன பிள்ளை அவங்க இப்போ முத முத வந்திருக்கிறாங்க, ஒரு எளிய இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, விளிம்பு நிலையிலேருந்து வந்திருக்கிறாங்க, அதுக்காக அதையெல்லாம் ஒரு குறையாக பேசிட்டு முடியுமா? எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்களே தடுமாறிடுறாங்க. கொசு ஒழிக்கிறதுக்கு வலை கொடுக்கறதுன்னு சொல்ல வந்தது அது கொசு வழங்கும் விழான்னு சொல்லிடுச்சு, அதுக்கு அதை போய் ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கிட்டு வேண்டியதில்லை. இப்போ தானே வராங்க, 50-60 வருஷம் அரசியல் பண்ண தலைவர்களே தடுமாறிடுறாங்க. அவரு அவர் அதெல்லாம் அதெல்லாம் பொறுத்துக்கிடணும், வேலை செய்தல அது கொஞ்சம் பொய் சொல்றதுதான். மதுரையில் எய்ம்ஸ் 90 விழுக்காடு வேலை முடிஞ்சிருச்சுன்னு சுற்றி சுற்றி பார்க்குறேன், ஒரு செங்கல் தான் இருந்தது, அதை என் தம்பி உதயநிதி எடுத்து போயிட்டாரு. ஆனால் 90 வந்து இந்த அட்டார்தான் சொல்கிறாரு, அந்த மத்திய தலைவர் 90 விழுக்காடு வேலை முடிஞ்சிருச்சுன்னு. அப்படி தான் தங்கச்சியும் அடிச்சு விடுது, அவரு சொல்கிறாருல ஐயா சார் வந்து அடிச்சு விடுறாரு. அது வீடு சிரிச்சுட்டு போங்க, இதெல்லாம் சின்ன பிள்ளை, அது அதுக்கு தானே வந்துருக்குது. இந்த மண்டல 1 வந்து கடந்த முறையும் வந்து இந்த மழை காலத்தில் வந்து இந்த மெட்ரோ ஒப்பந்த பணியாளர்கள் வந்து இன்னும் ஊதியம் வழங்கலை, அதே நிலைமை தான் வந்து தொடர்ந்து இந்த இன்னும் இருக்கு. இதை நாம் தமிழ் நீங்கள் எப்படி பார்க்கணும்? ஊதிய வழங்கலைன்னு தான் பார்க்குறேன், ஒப்பந்தத்தில் இல்லை இல்லை ஊதிய வழங்கலைன்னு தான் பார்க்குறேன், என்ன பார்க்க முடியும் நாங்கள் அது ஒன்றும் செய்ய முடியாது. கஷ்டப்படுறாங்க,
கட்சியை ஆளை மாற்றிட்டு ஆட்சி மாறாது. அதே லஞ்சம், அதே ஊழல், அதே மின்தடை, அதே இருட்டு, அதே திருட்டு, அதே மணல் கொள்ளை, வேலை கொள்ளை, எல்லா கர்மமும் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் அடிப்படை அமைப்பே மாற்றணுன்றோம். நீங்கள் மாற்றத்தை விரும்புனா வேறு மாற்று அரசியலை தான் நீங்கள் கொண்டு வரணுமே வழியே இதுக்குள்ளே மாற்றி மாற்றி இந்த என்ன சொல்லுவாங்க அந்த இது நெருப்பு சட்டி கொதிக்குதுன்ட்டு ரொம்ப சுடுதுன்ட்டு அரிசி அடுப்புலேயே குதிக்குமா? அப்புறம் அதுதான் அந்த உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு கதை தெரியுமில்ல, ஒரு மன்னர் குற்றம் செஞ்சிடறான் ஒருத்தர், அவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு 50 சவுக்கடி இல்லைன்னா 50 மிளகாய் திங்கணும், 2 நான் சவுக்கடி வாங்கிக்கிறேன்றான், 2 அடி வாங்குறா வலிக்குது, இல்லையா நாங்கள் மிளகாயை திங்கிறேன்றான், அப்புறம் மிளகாய் திங்கிறா உரைக்குது, இல்லையா சவுக்கடி வாங்கிக்கிறேன்றான், இது அதிமுகவுக்கு போடுறது அது சவுக்கடி, திருப்பி இதுக்கு வந்து மிளகாய் கடிக்கிறது, அப்புறம் மிளகாய் உரைக்குதுன்னு இது இந்த சவுக்கடி வாங்குறது. இப்படி தான் நீங்கள் 50 வருஷம் மாறி மாறி சவுக்கடியும் மிளகாய் கடியுமா இருக்கிறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், ஏதோ நியாயமாக பார்த்து பண்ணி விடுங்க. தம்பி, இதை தடுக்கிறதுக்கான அதிகாரம் வந்து போராடுற அதிகாரம், முறையிடுற அதிகாரம் தான் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு, அப்படிதான் வச்சிருக்காங்க நம்மளை. ஆனால் இதை இந்திய வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை தலையிட்டு தன்னாட்டு குடிகளை அவன் சிறைப்படுத்துறான், நம்மளை எல்லை தாண்டி வர்றேன்னு சொல்கிறான், ஆனால் அவன் எல்லை தாண்டி வந்து நம்ம மீனவர்களை சொல்கிறான், கைது பண்ணி கொண்டு போகிறான், படகை பறிக்கிறான், வலையை பறிக்கிறான், படகை போய் அரசுடைமையாக்கி ஏழை விட்டுறான். ஒரு படகின் விலை என்னன்னு தெரியும், ஒரு மீனவர் என்ன நிலைமையில் அந்த படகை எவ்வளோ கடன் வாங்கி வாங்குவார்னு தெரியும். அதை வந்து இந்திய ஒன்றிய அரசு தலையிட்டு கடுமையாக அதை பண்ணணும். இப்போ இலங்கைக்கு வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சின்னா உன்னோட எனக்கு பொருளாதார உறவோ தொழில் உறவோ பாதுகாப்பு உறவோ எந்த உறவும் இல்லைன்னு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்ல. எத்தனை மீனவனை 840 மீனவனை சுட்டு கொண்டிருக்கான் தம்பி. அதுக்கு அந்த அரசு நம்மளை சாவது தமிழனாக இருந்தால் அதுக்கு அது உயிராகவே நினைக்காது. இதே குஜராத்தில் ஒரு மீனவனை சுட்டதுக்கு என்ன பாடுபடுத்தினாங்க இவங்க, கேரளாவில் 2 மீனவரை சுட்டதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்தாங்க. அதுதான் நம்மளை வந்து சாவது தமிழ்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இது அந்த காலத்தில் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து சொல்லப்பட்ட வசனம் அது. தமிழர்களை மாற்றாந்தாய் பிள்ளை போல பாவிக்கிறார்கள் அப்படித்தான் பார்க்குறாங்க தானே. நீங்கள் ஒன்று கவனிங்க, கர்நாடகாவில் 2 கட்சி, ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று காங்கிரஸ், மாறி மாறி ஆள்றாங்க. ரெண்டுமே இந்திய ஒன்றிய கட்சிகள் தானே, இந்திய நாட்டுக்கே ஆன கட்சின்னு தானே பேசுகிறாங்க. தேச ஒற்றுமை பேசுவாங்க, தேசப்பற்று பேசுவாங்க. காவிரியில் தண்ணின்னா அது மாநில கட்சியாக மாறிடுதா இல்லை இந்திய கட்சியாக இருக்குதா சொல்லுங்க தம்பி. அப்போ அப்போ அப்புறம் அப்போ அந்த கட்சிகள் மேலே என்ன நீங்கள் அப்போ நீ என் வாழ்க்கையை முக்கியம் உனக்கு அரசியல் ஓட்டு தான் முக்கியம் இல்லை, உனக்கு அரசியல் தான் அது, அதுதான் தமிழன் வாழ்க்கையோட விளையாடுறது. தமிழனுக்கு எதிரான நிலைப்பாடு தான் அவனுடைய அரசியல்னா அதுக்கு எதிரான நிலைப்பாடு தானே தமிழன் எடுப்பான், அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். சாவர்கர் வந்து பிரிட்டிஷர் கெஞ்சி தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னதுக்கு அவர் மேலே கொலை மிரட்டல் எடுத்திருக்காங்க. அவரை மிரட்டுறாங்க, நான் பல தடவை சொல்கிறேன், என்னை ஒரு தடவை மிரட்ட சொல்லு, என்னை ஒரு தடவை மிரட்ட சொல்லு. அவர் பார்க்க வெள்ளையாக இருக்கிறனால சின்ன பேர் இருக்கிறாங்க. ஏப்பா உண்மையிலே அவர் கெஞ்சி தாப்பா, வெள்ளைக்காரன்ட்ட ஓய்வூதியம் கட்டி வாங்கி சாப்பிட்டு வளர்ந்துக்கிட்டு இருந்தார்ப்பா அவரு. நான் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பேன், நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன், என்னை வெளியில் விடுங்கன்னு கெஞ்சி தான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ ஏன் அவரை கோலையை போய் வீரசவர்கர் வீரசவர்கர் அவரே வீரர்னு சுபாஷ் சந்திர போஸுக்கு பேர் என்ன, பகத்சிங்க்கு சுகதேவுக்கு பேர் என்ன சொல்லு சொல்லு தம்பி. ஏன் பாட்டை இருக்கல மருதுபாண்டி எங்கள் பர்த்தா வேலுநாச்சர் தீரன் சின்னமலை அதுக்கெல்லாம் என்ன பேர் வைப்பா தம்பி? நாங்கள் உண்மையிலே விடுதலைக்கு போராடினோம், உன்னை மாதிரி ஒளிஞ்சு பறஞ்சலாம் இல்லை, நாங்கள் உண்மையிலே விடுதலைக்கு போராடணும். எங்களுக்கெல்லாம் பேர் என்ன தம்பி? அழகமுத்துக்கோனுக்கு சுந்தரலிங்கத்துக்கெல்லாம் பேர் என்ன, வெள்ளைத்தவனுக்கெல்லாம் பேர் என்ன, எங்கள் பாட்டன் வாவு சிதம்பரனாருக்கெல்லாம் பேர் என்ன? சும்மா எதையாவது சொல்லி வர நிறுவுறது அப்படியே நிறுவிடுறது, வீர சவர்கர் வீர சவர்கர் வீர சவர்கர்னு வீர சவர்கர்னு சொல்லிட்டு அவர் வீரனாயிருவார. ராகுல் காந்தி கொலை மிரட்டல் எடுத்தவர்களுக்கு நீங்க என்ன என்னை ஒரு தடவை மிரட்டி பாரு அப்படிதான் சொல்லுவேன். அதை வந்து மார்க்கண்டே கட்சி சொல்றாருல, அது குண்டாசு பார்ட்டிடாது அப்படின்னு அவரே தான் சொல்றாரு. காரணம் வந்து அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, உங்கள் மேலே இருக்க வழக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணிடுறோம், எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது வாங்கணும்னா இவங்க புகலிடமாக அது போய் சேர்ந்துக்கிறாங்க. அந்த ரவுடிகளை வச்சுக்கிட்டு இப்போ கள்ளவாக்கு செய்யலாம், இது பண்ணலாம், கள்ளவாக்கு போடலாம், கூட்டங்கள் அது உங்களுக்கு தெரியுது. அது மாதிரி இதுகளுக்கு அவங்களுக்கு எப்போவுமே கலவரம் செய்யத்தான் ஆள் தேவைப்படுது, கருத்தை விதைக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை. அதனால் கலவரம் செய்கிறதுக்கு ஆளாக அந்த மாதிரி ஆளுகள் தானே சேர்ப்பாங்க.
என்கிட்ட கூட ஒரு தம்பி வந்தார், அவர் இந்த மாதிரி குற்றச்செயல் ஈடுபட்டு இருந்தவர் தான், நீங்கள் சொல்கிற மொழியில் ரவுடி. அப்புறம் அண்ணன் நான் கட்சியில் சேரலாம்னு இருக்கேன் அண்ணன், எனக்கு கொஞ்சம் வழக்குகள் இருக்குது தம்பி, இருக்கு அண்ணன், அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்து சேர்ந்துக்கிறேண்ணே அப்படின்னா, சரி தம்பின்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆடிச்சார், அண்ணே நான் பிஜேபி போயிட்டு இருந்தேன், அப்புறம் ஏன் அவங்க இந்த வழக்கெல்லாம் சரி பண்ணி விட்டுறேன் தகடே, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அதுதான்.